கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தை தியானித்து பிறகு ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இப்பொழுதும் கூட ராஜா இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதப்பா. நாங்கள் கேட்கிற வார்த்தையை அப்படியே நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இரவும் பகலும் உடைய வேதத்தை நாங்கள் தியானித்து ஆண்டவரே தகப்பனே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்ர சிஸ்டர், இப்போ நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிச்சே. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனையுடைய ஆவின் பிரமாணம். மொத்தம் 2 பிரமாணம் நம்ம பூமியில் வேலை செய்து. நம்ம சயின்ஸில் படித்தோம் இல்லையா, 5வது 6வது படிக்கும் போதே சயின்ஸில் சொல்லி தருவாங்க, புவியீர்ப்பு விசை பிரமாணம், தூக்கு விசை பிரமாணம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. மறந்துட்டுருப்போம், எந்த காலத்துலேயோ படித்தது. புவியீர்ப்பு விசை பிரமாணம்னா ஒன்றும் கிடையாது, போட்டுன்னா கீழே போதில்லை, இதுதான் புவியீர்ப்பு விசை பிரமாணம். தூக்கு விசை பிரமாணம்னா ஒன்றும் கிடையாது, அது மேலே பறந்து போச்சுன்னா அது தூக்கு விசை பிரமாணம். எந்த ஒரு பொருளாவது தானாக மேலே பறக்குமா? கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கவர் போட்டல்ல, இந்த கவரில் எதுவுமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை, சாதாரண லைட் வெயிட்டு. பறக்கலாம் தானே, ஆனால் பறக்கலை பாருங்கள். ஏன் பறக்கலைன்னா புவியீர்ப்பு விசை பிரமாணம் இழுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா உக்கார வச்சுக்கின்னு ஏதோ ஸ்கூல் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துனுக்குறாங்களேன்னு. இல்லை, அதாவது இன்றைக்கி ஸ்கூலில் பசங்க ஏன் போகிறாங்க, நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அவங்க ஒரு அதிகாரியாக வந்து அவங்க வயிற்று அவங்க கழிக்கணும், அவங்க காலில் அவங்க நிற்கணும் அப்படின்னு தானே. அவங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பெற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ரெடி பண்ணி செஞ்சு குளிக்க வச்சு சும்மா ஒன்றும் கிடையாது ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். நான் வருங்காலத்தில் அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமே, இன்னிலேருந்தே எல்கேஜியில் பழக்கப்படுத்தி படிக்க வைக்கிறோம். கஷ்டமாக இருந்தாலும் படிங்க 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 சொல்கிறது காரணம்னா அவங்க படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு நல்லது, அதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறோம். இப்போ நம்ம ஏன் உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறோன்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா நம்ம படிக்கிற சயின்ஸோ மேக்ஸோ வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்த்து வைக்காது. பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது, எத்தனை பேருக்கு அலைக்கடல் மாதிரி வருது, அலைக்கடல் மாதிரி வருது. நான் டிகிரி படிச்சிட்டோம்ப்பா அந்த பிரச்சனை போயிடுமா, 2 டிகிரி படிச்சிட்டோம்ப்பா அந்த பிரச்சனை போயிடுமா? அந்த பிரச்சனை சொல்லுது நீ 2 டிகிரியில் 10 டிகிரி படித்தாலும் சரி நான் இருந்துட்டு தான் போவேன்து. கரெக்டுங்களா? 10 டிகிரி படிச்சிட்டோம்ப்பா எத்தனை பேர் வியாதியில் கஷ்டப்படுறாங்க. டிகிரி வந்து இப்போ இருக்கிற பூமிக்கு வேணால் டப்பு சம்பாதிக்க அது வேலை செய்யுமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு பயன் தராது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கைக்கு பயன் கொடுக்கும். இதை வச்சு பணத்தை சம்பாதிக்கலாம், இந்த வசனத்தை வச்சு ஞானத்தை சம்பாதிக்கலாம். அதாவது சொல்லுவாங்க, அதாவது சாதாரணமாக கை பலன் இருக்குது பார்த்தீங்களா, கை பலனை வச்சு ஒரு வேலையை செய்யலாம், நீண்ட நேரம் செய்வோம். ஆனால் ஞானத்தை வச்சு அந்த வேலையை நம்ம சீக்கிரத்தில் செஞ்சு முடிப்போம். எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா புரிகிற மாதிரி. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மரத்தை அரைப்பாங்க, மரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அரைப்பாங்க. எப்படி அரைப்பாங்க, இந்த சைடு ஒரு ஆள் அந்த சைடு ஒரு ஆள் வச்சுன்னு ரம்பத்தை வச்சுன்னு அரைன்னு அரைப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரைப்பாங்க. அவங்க கை பலனை வச்சு அரைக்கிறாங்க, கை பலனை வச்சு சாயங்காலம் ஃபுல்லாக அரைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஞானத்தை வச்சு ஒன்று பண்ணுறாங்க, டெக்னாலஜி அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்துன்னு போய் அங்கே வச்சிருது. அப்போது எத்தனை பேர் அங்கே வேலை செய்கிறான், ஒத்தந்தான் மிஷினில் உட்காந்துக்கிறான், இப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறான் ஒரு செகண்ட் அப்படியே வேரோட. அப்போ பாருங்கள், கை பலன் பெருசா ஞானம் பெருசா? ஞானம்தான் பெருசு, கை பலன் பெருசு இல்லைன்னு சொல்லலை. அதுவும் தேவை தான் நமக்கு, சரீர பலனும் தேவை. இருந்தாலும் சரீர பலனை காட்டிலும் ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் எங்கே இருக்குன்னா வேதத்தில் தான் இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, அந்த படிப்புக்கும் ஞானம் முக்கியம், ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் இருந்தால் ஸ்மார்ட்டாக படிப்பாங்க. சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா
நியூட்டன் இதை எடுத்தார், அதை அவர் பறித்தார் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேராவை அரை நாள் ஃபுல்லாக படிப்பாங்க. நம்ம பக்கத்தில் இருந்தால் என்னப்பா அதையே திரும்ப திரும்ப படிச்சுன்னு இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா நான் அப்படி தான் படிப்பேன் சின்ன வயசில், ஒரு பேராவையும் அவ்வளோ நேரம் படி 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 படின்னு படிப்பேன். அது மனப்பாடு ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் பசங்களாம் பார்த்தீங்கன்னா, ஷேரன் செக்கின் ஆகட்டும், ஒரு தடவை தான் சொல்லி தருவேன். அதுவும் ஷேரன் நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது, அதுவே படிச்சுக்கும். ஒரு செகண்ட் தான், அது தான் கஷ்டமா அப்படின்னும். அது எப்படி தான் படிக்குது எனக்கே தெரியல. அப்போ அது என்னது? ஞானம். கரெக்டுங்களா? நம்ம படித்தது பலனு, படி 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 படித்தோம். அவங்க படிக்கிறது ஞானம், டக்குன்னு படிச்சிடறாங்க. அது கர்த்தருடைய ஞானம். கரெக்டுங்களா? அந்த கர்த்தருடைய ஞானம் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், நமக்கு கிடைக்கணும். குடும்பத்தை நடத்த, வேலையை செய்ய, வருமானத்தை பெருக்க, 2 ரூபா இருந்தால் பேச்சுக்கு, 2000 ரூபா இருந்தால் 2000 ரூபா வச்சு குடும்பத்தை நடத்தி மிச்சமும் எடுக்கலாம். அது ஞானமுள்ள ஸ்திரீ. 2000 ரூபா இருந்தால் 4000 ரூபாய்க்கு செலவு செஞ்சு 2000 ரூபா கடந்தாக்கலாம். அது புத்தி இல்லாத ஸ்திரீ. கரெக்டுங்களா? புத்தி உள்ள ஸ்திரீயும் புத்தி இல்லாத ஸ்திரீயும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நம்ம செய்கிற செயல் ஞானத்திலே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எங்கே வரணும்னா வேதத்துலேருந்தான் வரும். அதுதான் ஒரு அரை மணி நேரம் பேச போகிறேன். 11 மணிக்கு முடிச்சுட்டு ஜபிச்சிருவோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதனால் கேளுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டுறேன். நம்ம பூமி ஃபுல்லாக என்ன பிரமாணம் வேலை செய்யுதுன்னா, பாவ மரண பிரமாணம் தான் வேலை செய்யுது. என்ன பிரமாணம் வேலை செய்யுது? பாவம் மரண பிரமாணம் தான் பூமி ஃபுல்லாகவே வேலை செய்யுது. இப்போ பாருங்கள், கேரளாவில் எத்தனை பேர் அச்சின்னு போனாங்க. அவங்க என்னங்க பாவம் செஞ்சாங்க? இல்லை நம்ம என்ன நல்லது செஞ்சிட்டோம்? இன்றைக்கி அவன் செத்து போனவங்க எல்லாம் கெட்டவங்க, உயிரிட இருக்கவங்களாம் நல்லவங்களா? இன்றைக்கி எத்தனையே பலிப்படுத்துலன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ கேப்மாரிங்க உயிரோடு இருக்கிறாங்க, எவ்வளோ துன்மார்கர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப ஓகியம். அவங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. செத்து போனவங்கெல்லாம் அயோக்கிய பசங்களா? நல்லா குடும்பத்தை நடத்தினவங்க தான், பாவம் வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையான அந்த ஒரு டீ எஸ்டேட் மாதிரி இருக்குங்களாம் பாருங்கள். அவங்களுக்கு இதுவே வேலை செய்கிறது தான். வட மாநிலத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்காக போனவங்களாம் நிறைய பேர் அங்கே மரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன கெட்டவங்களா? அதாவது மரித்தவங்க ஏன் அவங்க மரித்தாங்கன்னா, பூமி முழுவதும் பாவம் மரண பிரமாணம் வேலை செய்யுது. என்ன பிரமாணம் வேலை செய்யுது? பாவ மரண பிரமாணம் வேலை செய்யுது. ஒரு பொண்ணு நேற்று ஒரு ஃபோன் கால் வந்தது, குழந்தை இசைவாணி சொல்லிட்டு, 12 வயசுங்களாம், மஞ்சக்காமால் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சிங்களாம். டாக்டருங்க கை விட்டாங்க, எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நேரில் வர சொல்லுங்கன்னாங்க. சரி, இன்றைக்கி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு நேரில் வர சொல்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த குழந்தை 12 வயசு குழந்தை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ விருப்பப்படும், சாப்பிட்டா உள்ளே தங்கவே இல்லையா, வாமிட் வந்துக்கிட்டே இருக்கான். டாக்டரே கைவிட்ட நிலமையில இருக்குது. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? கொலை பண்ணிட்டு வந்துச்சா? என்ன பண்ணிட்டு வந்துச்சு? ஒன்றும் தப்பு பண்ணல அந்த குழந்தை. அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எந்த பிள்ளைங்களுமே எந்த தவறுமே பண்ணல. எல்லாமே பாவ மரண பிரமாணம் வேலை செய்கிறதால தான் அந்த பிள்ளைங்க அப்படி கஷ்டப்படுறாங்க. அப்போது இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த கவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. கீழே புவியீர்ப்பு விசை பிரமாணம் எல்லாத்தையும் இழுக்குது. இப்போ இந்த கவர் மேலே பறக்கணும். அங்கே வந்து தூக்கு விசை பிரமாணம் வேலை செய்யணும். இப்போ நம்மளால் மேலே பறக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஹெலிகாப்டரில் போகிறாங்க பார்த்தீங்களா, ஜம்முன்னு 100 பேர் 200 பேர் உட்காந்துன்னு போகிறாங்க. யானையை கூட எடுத்துகிட்டு போகிறாங்கப்பா, எப்படிப்பா அது பறக்குது? அதுவும் தூக்கு விசை. இப்போ ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படியா பறக்குது? வீட்டுக்கு மேலேயா பறக்குது? அது எவ்வளோ ஹைட்டில் பறக்குது? அவ்வளோ பெரிய, நம்ம 3 வீடு சேர்த்தா இருக்கிற ஹெலி ஏரோப்ளைனை சின்னதாக எறும்பு மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. அப்போ அது எவ்வளோ ஹைட்டில் பறக்குது, அவ்வளோ ஹைட்டையும் தூக்கின்னு ஓட்டின்னு போகிறாங்கன்னா, அப்போ அது என்ன பிரமாணம் வேலை செய்யுது? தூக்கு விசை பிரமாணம் வேலை செய்யுது. இதை இயக்கிறது யாருன்னா, ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் இயக்கிட்டு இருக்கான். சும்மா ஞானம் அங்கே வேலை செய்யுது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே பாவ மரண பிரமாணம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆள் எழும்பி, இப்போ நீங்கள் குடும்பத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கீங்க, எல்லா குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இயக்கி வைக்க போகிறீங்க தூக்கு விசை பிரமாணத்தை. உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட போகிறாங்க. ஆமேன். இப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தில் இருக்க பாதுகாப்பு, உங்கள் கணவருக்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் மருமகளுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் மருமகனுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க சில பேர், சபைக்கு வாங்கன்னு சொன்னால் வந்து என்ன பண்ண போகிறேன், அவர் வரல, அவர் இல்லை,
பசங்க இல்லை அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அஞ்சு பேர் சம்பாதிக்க ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த அஞ்சு பேரை சாப்பிடலையா, நீங்கள் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த அஞ்சு பேரும் பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்வேன். இன்றைக்கி நம்ம எதுக்காக இது உபவாசம் ஜெபிக்க வந்திருக்கோம், நமக்காக மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்ததால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு, ஏன்னா இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீங்க. ஒத்தந்தான் ஹெலிகாப்டர் இயக்கிறான், ஒத்தந்தான் ட்ரெயினை ஓட்டுறான், ஒத்தந்தான் பஸ்ஸை ஓட்டுறான். அதுக்கு ரெண்டு பேரும் ஜெபிக்க கூடாதான்னு நான் சொல்லாதீங்க. ரெண்டு பேர் ஜெபிச்சா இன்னும் ஆசீர்வாதம் தான். ஒருத்தன் ஆயிரம் பேரை துரத்துவான்னா ரெண்டு பேர் சேர்ந்தா 10,000 பேர் துரத்துவான்னு எழுதியிருக்கு, கரெக்டுங்களா? ரெண்டு பேர் சேர்ந்தா 10,000 பேர் துரத்துவாங்களா? அதனால வந்து ரெண்டு பேர் ஜெபிச்சா இன்னும் ஆசீர்வாதம் கர்த்தர் செய்வார். இப்போ நீங்கள் ஒத்தரா வீட்டில் ஜெபிச்சுன்னு இருக்கீங்கன்னா அடுத்தவங்க பேரனும் ஜெபிக்க போகிறாங்கன்னு அர்த்தம், அடுத்தவங்க பசங்களும் வந்து உங்க கூட ஜெபிக்க போகிறாங்கன்னு அர்த்தம், நானும் சேர்ந்து சபைக்கு வரமான்னு சொல்ல போகிறாங்க, கர்த்தர் செய்வார் பாருங்களேன். அப்போ நான் சொல்லிடுறேன் அந்த தூக்கு விசை பிரமாணம் எப்படி இயக்கணும் அப்படி சொல்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் எப்படி அந்த சாவியை போட்டு அவ்வளோ பெரிய லாரியையும் அவ்வளோ பெரிய கண்டெய்னரையும் ஒரு சாவியை போட்டு இயக்கி வைக்கிறானோ, நம்ம வார்த்தையை சொல்லி இயக்கணும். தூக்கு விசை பிரமாணம், புவியீர்ப்பு விசை பிரமாணம். புவியீர்ப்பு விசை பிரமாணம் இழுக்குது, தூக்கு விசை பிரமாணம் தூக்கின்னு போகுது. அதே மாதிரி பாவ மரண பிரமாணம் பாவத்தில் இழுக்குது, கடனில் இழுக்குது, அழிவில் இழுத்துன்னு இருக்கு. ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம், அது பார்த்தீங்களா, அந்த பிரமாணத்திலே என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் போல, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். அதாவது பாருங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலை கேட்டது போலவே சொல்கிறேனே, பார்த்தீங்கன்னா பொல்லாங்கு நிறைந்த உலகம் இப்போ மட்டும் கிடையாது, ஆதி காலத்திலேயே வந்து இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகம் இருந்துச்சிங்களாம். நோவா காலத்தில், நோவா காலத்தில் என்ன ஆச்சுங்களா, ஒரு மனுஷனும் பயங்கர பொல்லாதவனா, எப்படிப்பட்ட பொல்லா தெரியுமா, வெறும் கொலை பண்ணுறவன் திருடவும் மட்டும் கிடையாது, குழந்தைங்களே பலிடுவாங்களாங்க. இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கோழி பலிடுவாங்க பார்த்துருக்கீங்களா, கோழி அரைப்பாங்க, ஆடு அரைப்பாங்க. நாங்கள் ஹிந்துஸ்லேருந்து வந்ததால் சொல்கிறேன், ஆடு அறக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆடு அறுத்து ஆடை கட்டி பண்ணி பிரியாணி போடுவாங்க, கோழியை வந்து இது பண்ணுவாங்க, ஒரு பலியிடுவாங்க, தெய்வத்துக்கு வந்து பலியிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்துஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோழி ஆடு கிடையாது, தன்னுடைய பிள்ளைகளையே பலியிடுவாங்களாம். பிள்ளைகளை நெருப்பு மேலே நடக்க வச்சதை பார்த்துருக்கீங்களா, நடக்கும் பாருங்கள், இப்போ ஒரு மாதத்தில் நடக்கும், நெருப்பு மேலேயே நடக்க வச்சு கூட்டின்னு போவாங்க. அதில் ஹிந்துஸில் இருக்குது, நான் இல்லாததை சொல்லலை இருக்கிறது தான் சொல்கிறேன். இந்துஸில் வந்து எதுக்காகனா வேண்டிப்பாங்களாம், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், பாவம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு பிஞ்சு குழந்தைங்க 11 வயசு 7 வயசு 5 வயசு அந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன தெரியும், நெருப்பு மேலே நடக்க வச்சு கொஞ்சம் தூரம் கூட்டிப்போங்க, இது வந்து ஒரு நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையே பலியிடுவாங்களாம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தைன்னா என் குழந்தைன்னு வச்சுப்பாங்க, 50 குழந்தை 5 குழந்தை 20 குழந்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை விட்டுரு, ஒரு குழந்தை குத்துரு தெய்வத்துக்கு. அதாவது அந்த காலத்தில் என்ன இருக்குது, குடும்ப கட்டுப்பாடு ஃபேம் பிளானிங் என்ன இருக்குது, எங்கள் அம்மாவே வந்து 15வது குழந்தை, எங்கள் சித்தப்பா 16வது குழந்தை. நான் அப்போ அந்த காலத்தில் ஃபேமிலி பிளானிங்காக இருக்குது கிடையாது, லைனாக குழந்தை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணுவாங்க, தெய்வத்துக்கு நான் பலியிடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குத்தி அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி குத்தி பலிடுவாங்களாம். இது நானாக சொல்லலை, வேதத்தில் எழுதியிருக்கு. இதை மாதிரி பலியிட்டா தேவன் பார்த்து சும்மா இருப்பாரா? அந்த குழந்தையின் அழுகுரல், அந்த குழந்தையின் ரத்தம் தேவன் கணக்கேப்பார் இல்லையா? ஆண்டவருக்கு ஒன்னே ஒன்று நினச்சாரா, ஏன் இந்த மனுஷனை நான் உண்டாக்குனேன், என்ன நினச்சாரா, இந்த மனுஷனை நான் ஏன் உண்டாக்குனேன், இந்த குழந்தையின் அழுகுரல் என்ன தாங்க முடியலையே, நானாக கேட்டேன். இதை மாதிரி விக்கிரகங்களை உண்டு பண்ணி இது போல் பண்ணுறாங்களே. இப்போ நான் சொல்கிறது பொய்யா இருந்தா நீங்கள் போய் பாருங்க, எத்தனை குழந்தைங்களை நெருப்பு மேலே நடக்க வைக்கிறாங்க, எத்தனை குழந்தைங்களுக்கு அழகு குத்துறாங்க, எத்தனை குழந்தைங்க ரத்தம் வர வைக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் சொல்கிறது பொய் இல்லை. இந்த 2024 டிஜிட்டல் இந்தியாலேயே குழந்தைங்களுக்கு அழகு குத்தி ரத்தத்தை வர வைப்பாங்கன்னா அந்த காலத்தில் கத்தினால் குத்துனாங்கன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா, நம்ப முடியாதா? கண்டிப்பாக நம்ப முடியும். அப்படி வரக்கும்போது தேவன் வந்து நினைச்சாரா, உலகத்தை அழிச்சிடலாம், என்னால் இந்த உலகத்தை பார்த்து சும்மா இருக்க முடியல,
நான் உலகத்தை அழிச்சிட போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ, ஜலப்பிரளயம் கொண்டு வர போறாரு. மழையினால பூமி அழிய போகுது. மழையினால எப்படி பூமி அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூடியூப்க்கு போய் இப்போ போய் பாருங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிவி சேனல்லாம் இருக்குல்ல, போய் பாருங்கள் கேரளாவில் என்ன நடக்குதுன்னு. அப்படிதான் மழையில் நிலச்சரிவில் அவன் நைட் தூங்கினான் பாருங்களேன். நைட் தூங்கிட்டு காலைல எழுந்திருப்பான்னு நினச்சிருப்பான், ஒரு மணிக்கு ஒரு கிராமத்தில், மூணு மணிக்கு ஒரு கிராமத்தில், நாலு மணிக்கு ஒரு கிராமத்தில். ஆனால் நம் தேவன் இந்த நாளில் கத்தர் வாக்கு கொடுத்தாரு, அதிகாலையிலே நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா, அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அவர் சொன்னார் அதிகாலையிலே நான் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னாரு. அவங்க அதிகாலையை அவங்க பார்க்கல, அதிகாலையை பார்க்காம அவங்க மரிச்சு போனாங்க. அப்போ உலகம் முழுசும் அழிய போகுது. அந்த இடத்துல ஒரு ஒரு ஒத்த நோவான்னு ஒருவர் வந்து பிள்ளை மனைவி அப்படின்னு உண்மையாக தேவனோடு சஞ்சரித்தவராக வாழ்ந்தாராம். தேவனோடு சஞ்சரித்தவராக அவர் வாழ்ந்தாராம். அவருக்கு வந்து மூணு பிள்ளைங்க, மூணு மருமக, பொண்டாட்டி, இந்த எட்டு பேர் தான் அவங்க வீட்டில். தேவனுக்கு உண்மையாக இருந்தாராம். தேவன் அவர் கூட பேசினாராம், அப்போ நான் உலகத்தை அழிக்க போகிறேன், உலகம் ஃபுல்லாக பாவத்தில் ரத்தத்தில் இருக்குது, எனக்கு மனுஷங்களே பிடிக்கல, நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை மட்டும் நான் காப்பாற்றுறேன்ப்பா, உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணு, பேழைனா கப்பல், நீ ஒரு கப்பலை செய், அந்த கப்பல் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இந்த பலிபீடத்தை பண்ணுன்னு சொன்னார் ஆண்டவர். இதை எப்படி பண்ண, இது எனக்கு எப்படி தெரியும், ஆல்ரெடி நான் சபைக்கு போனேன், அந்த சபையில் போதகிறது போகிற ஒரு பலிபீடத்தை வச்சுருந்தாரு. அப்போ நான் எனக்கு ஊழியத்தை கொடுக்கும்போது ஓ பலிபீடனா இப்படி தான் இருக்கும் நான் பண்ணேன், கரெக்டுங்களா, இல்லைனா எனக்கு எப்படி தெரியும். அப்போ நோவாவுக்கு எப்படி தெரியும், பேடைனா இப்படி தான் இருக்கும், கப்பல்னா இப்படி தான் இருக்கும்னு எப்படி தெரியும், தெரியாது இல்லை. அப்போ தேவனே என்ன பண்ணாராம், இவ்வளோ முழம் அகல வரணும், இவ்வளோ முழம் இதில் வரணும், இந்த மரத்தில் பண்ணி, இந்த பூசு கீழ் பூசு அப்படின்னு எல்லாமே சொன்னாராம். அது கேட்டது போலவே அவர் பண்ணாராம் கப்பல். அதுதான் தூக்கு விசை பிரமாணம். எதுக்குன்னா நீ அதுக்குள்ளே இருக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிறவங்க எதில் பார்த்தாலும் வெளியில் வர முடியாது, மரத்தை பிடிச்சிங்கன்னா வெளியில் வந்துடலாம். இப்போ தானே பிளாஸ்டிக்லாம், இப்போ தானே பிளாஸ்டிக்கு, அப்போல்லாம் மரம், மரப்படகுல இருக்கிறவங்க என்னாதான் கலையில் கடல் அலையில் கூட அது முழுகாது. அதனால தான் மரப்படகுல போய் மீன்களை பிடிச்சாங்க. இன்றைக்கும் இருக்குது இல்லையா மரப்படகு, படகு விசை படகு இருக்குது இல்லையா, மரப்படகு, மரத்தில் வந்து அதை செய்ய, ஒரு பேழையை செஞ்சு அதில் நீங்கள் இருங்க. நீ மட்டும் கிடையாது, உன்னோடு கூட நம் உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்கள். நம் தேவன் எவ்வளோ நல்லவர். இப்போ மனுஷங்களை அழிக்கிறதால தேவன் கெட்டவர்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால ஆண்டவர் இதோ அந்த எறும்பு பாரு, அந்த எறும்பு கூட பிடிச்சி பேழைக்குள்ளே விடு, இதோ அந்த பாரு அந்த காக்காவுக்கு பாரு, அந்த காக்காவை கூட கூட பிடிச்சி பேழைக்குள்ளே விடு. அப்போ காக்கா மேலே கிருபையாக இருக்கிற தேவன் ஏன் அந்த மனுஷங்க அழிஞ்சு போகணும்னு நினச்சாரு. மனுஷங்க தங்களை தாங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்களவங்களே கெடுத்துக்கினாங்க. தேவன் வந்து அழிக்கலைங்க, தேவன் வந்து அழிக்கல, அவங்களே அழிவுக்குள்ளாக நடந்து போனார்கள். இப்போ இயேசுவை பற்றி சொல்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது யார் விருப்பம், அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த சிஸ்டர் கூட கூப்பிட்டேன், வாங்க சிஸ்டர் அடுத்த வாரம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் கூப்பிட்டேன், வந்துட்டாங்க, வந்துதான் அவனும் வந்துதான் அவனும் அவனா என்ன சிஸ்டர் சும்மா சும்மா இப்படி கூப்பிட்டுன்னே இருக்காங்க, நினைக்க மாட்டாங்க. யா இப்போ நீங்கள் வந்தீங்க, யாராவது கைப்பிடிச்சி நான் இழுத்தேன், கூட்டின்னு வந்து உட்கார வச்சேன், சொன்னேன் வந்து உக்காந்தீங்க, நீங்கள் வந்து உட்காரல. அது கூட ஆண்டவர் உங்களுக்கு மனசில் பேசி போமா போமா கண்ணியம்மா சொல்லிட்டு உங்கள் மனசில் கத்துற பேசி கூட்டின்னு வந்து உட்கார வச்சாரு, கரெக்டுங்களா. இல்லைன்னா நம்ம வந்துருப்போமா, நம்ம சாதாரண ஆளாக நம்ம ஆண்டவர் சொல்லாமல் வந்து உட்காரவே முடியாது. நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் வந்து உட்காந்துருக்கோம். கண்டிப்பாக கந்தர் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்ற தான் போகிறாரு. நீங்கள் எந்தெந்த உங்கள் மனசில் என்னென்ன ஆசைக்காக வந்து உக்காந்தீங்களோ கத்தர் உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றி இதே உபவாச ஜபத்தில் சாட்சி சொல்ல வைப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக கத்தர் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் கணவர் கூட உபவாச ஜபத்துக்கு வந்து உக்காந்துக்கிறாரு. இப்போ உபவாச ஜபத்துக்கு இப்போ கிடையாது, ஒரு பத்து வருஷம் முன்னாடி உபவாச ஜபத்துக்கு வாங்கப்பா வாங்கப்பானா வரவே மாட்டார், வரவே மாட்டார். நான் சொல்வேன், நீங்கள் போய் படிக்கட்டில் போய் கால் வைங்க, கத்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஒரு தடவை அடம் பிடிச்சி கூட்டின்னு வந்தோம், படிக்கட்டில் தான் கால் வைக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபோன் கால், அவர் நினச்ச மாதிரியே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உபவாச ஜபம்னா ரொம்ப ஆசை.
எப்படா டைம் கிடைக்கும் வந்துடலாம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம அற்புதங்களை பார்த்தா தான் நம்மளும் விசுவாசிக்க முடியும். அது தேவன் அறிவார். நம்ம எல்லாம் மனுஷங்க தான். என் பிள்ளைங்களும் அவங்களோட ஏக்கங்களும் நிறைவேறணும், அவங்க வாழ்க்கையிலேயும் அற்புதங்கள் நடக்கணும், அப்போ இன்னும் அதிகமாக என்னை தேடுவாங்கன்னு ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். அப்போ அந்த பேழையை தயாரித்தார் பார்த்தீங்களா, நோவா குடும்பம் ஒரு பேழையை தயாரித்து அந்த பேழைக்குள்ளே அவர் பிரவேசித்தாங்க. உலகம் ஃபுல்லாக பூமி ஃபுல்லாகவே மழை, பூமி ஃபுல்லாகவே மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. பூமி ஃபுல்லாகவே மழை பெஞ்சு என்ன சொல்கிறது, 40 நாள் ஒரு நாள் மழைக்கே துணி காயாது, ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் மழைக்கு, 3 நாள் மழைக்கு, 1 நாள் மழைனா ஸ்டேட்டஸில் போடுவாங்க, ஹை ஜாலி மழை வருதுன்னு. 2 நாள் மழை பெஞ்சா போடுவாங்களா, 3 நாள் ஒரு வாரம் போயிட்டுமே, சிஸ்டர் மழை பெய்து சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கள் சிஸ்டர், 40 நாள் பெஞ்சா என்ன ஆகும். அதுவும் சாதாரண மழை இல்லை, பூமியில் இருக்கிற ஊற்றெல்லாம் திறந்துருச்சிங்களாம், எல்லா ஊற்று திறந்துக்கும் போது மழை 40 நாள் இரவும் பகலும் அடிக்குது. பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மரித்து போனாங்க, எல்லா ஜனங்கள் மரித்து போனாங்க. ஆனால் நோவாவின் குடும்பம் என்ன ஆகுது, காக்கப்பட்டுச்சு. அந்த மிருகங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டாங்கல்ல, புலி சிங்கம் எல்லாமே என்ன பண்ணிச்சு, காக்கப்பட்டுச்சு. 40 நாள் கழித்து, நான் இதில் நடுவில்லாம் இது விஷயம் நடக்குது இருந்திருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. 40 நாள் கழித்து பூமியெல்லாம் காஞ்சி போச்சு. அப்போ நோவா வெளியில் வராரு, தேவன் சொல்கிறாரு உன் குடும்பம் பல்கி பெருகட்டும். இனி நம்ம ஃபுல்லாக பெருகியிருக்கோம்ல, எல்லாம் நோவாவுடைய சந்ததி தான், நோவாவுடைய ஜெனரேஷன் தான் நம்ம எல்லாருமே, ஃபுல்லாக பரவிச்சு, நோவாவுடைய சந்ததி பரவிச்சு. அதே மாதிரி பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களும் பரவட்டோன்னு கத்த சொல்லிட்டாரு. அப்போ ஒரு விஷயம் பண்ணாராம், பூமிக்கு மேலே வானவில் வச்சாராம். ஏன்னா இனி நான் ஜலத்தினால பூமியை நான் அழிக்க மாட்டேன், ஜலத்தினால ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூமியின் மேலே வானவில் வச்சாராம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஐயோ பூமியில் பூமி அழிஞ்சிருமா, மழையினால் பூமி அழிஞ்சிருமா, அழிஞ்சிருமான்னா பூமி அழியாது, கண்டிப்பாக ஜலத்தினால பூமி அழியாது. ஆனால் எதனால் அழிய போகுதுன்னா அக்னினால் அழிய போகுது. நோவா சொன்னார் பூமினால் ஜலத்தினால் அழிய போகுது அழிய போகுது அழிய போகுதுன்னா எந்த ஜனமே மனம் திரும்பல, டே போடா போய் சொல்கிற பைத்தியக்காரா அப்படி இப்படின்னா போய் திட்டினாலே தவிர யாருமே நம்பவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த பூமி ஜலத்தினால மட்டும் கிடையாது, அக்னினால் அழிய போகுது. அப்போ நினைக்கலாம், ஐயோ அக்னினால் அழிஞ்சிட்டு அப்போ நம்மளாம் அப்போ நினைக்கலாம். அதாவது தேவன் வந்து ஒரு பேழையை உண்டு பண்ணுறாரு. என்ன பேழைனா, அன்னைக்கு நோவாவுக்கு ஒரு மரத்தினால் பேழையை செய்தது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரத்தில் தொங்குனாரு. எதில் தொங்குனாரு, மரத்தில் தொங்குனாரு. ஏன், இரும்புல தொங்கியிருக்கலாமே, இரும்புல சிலுவை மாதிரி பண்ணி தொங்க வச்சிருக்கலாமே, பண்ணியிருக்கலாமா இல்லையா. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, மரம் செய்ய வச்சு அந்த மரத்தை சிலுவை மாதிரி ஆக்கி அந்த மரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை தொங்க வச்சாங்க. தண்டனை எப்படி வேணாலும் கொடுக்கலாம்ல சிஸ்டர், இப்படி தான் கொடுக்கணும்னு இல்லையே. அவர் அடித்த அடியில் 600 பேர் அடித்தாங்களாம், ஒரு கூட்டம், ஒரு போர் சேவர் கூட்டத்தில் 600 பேர் இருக்காங்க, ஒரு ஆளை 600 பேர் அடித்துதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் 600 பேர் அடித்தா அடிச்ச இடத்துல அவன் சத்து போயிருக்கணும்ல. அப்போ இயேசு கிறிஸ்து அடித்தாங்கன்னா அப்புறம் அவர் அங்கேயே தானே மறிச்சிருக்கணும். ஆனால் அவர் வந்து கொல்கத்தா மலை மேலே ஏறி அந்த சிலுவை மரத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் தொங்குறாரு. கேரளாவில் ஒரு அம்மா சாட்சி சொல்லுது, நைட்டு அந்த இப்போ நான் யூடியூப்பில் பார்த்தேன், அங்கப்பா அவர் தூங்கி நிற்காங்களாம், அவங்க பையன் சேலத்தில் வேலை செய்கிறானா, சேலத்துலேருந்து பையன் வேலை செஞ்சவன் அன்னைக்கு வந்திருக்கிறான், கொஞ்ச நாள் வந்திருக்கிறான். வந்திருக்கும் போது அம்மா அது சவுண்டு கேட்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எழுந்துருமா, எழுந்து போது சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா செவ்வறு அப்படியே விழுதுங்களாம். அடுத்த செகண்ட் அவங்க பையன் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கையில் பிடிச்சிக்கின்னு நைட்டு ஃபுல்லாக போய் மலை மேலே ஏறி நின்னாங்களாம். நைட் ஃபுல்லாக மழை மேல் மழையிலேயே நின்னாங்களாம். உண்மையாக சொல்கிறேன், அந்த கொடூரமான காட்சியை யாராலையுமே தாங்க முடியாது. அந்த தண்ணி வந்து சும்மா வரலைங்களா, மரம் கிரம் எல்லாத்தையும் அடிச்சுன்னு வருதான் வீட்டுக்குள்ளே, யாராவது இருக்க முடியுமா. தண்ணி வந்தாலே தாங்க முடியாது, வெள்ளம் வந்தாலே தாங்க முடியாது, வீடுலாம் இடிச்சு விழுது. ஏன்னா நிலச்சரிவு, நிலச்சரிவுனா இப்படி வருது. அது சொன்ன பார்த்தீங்களா, அந்த பயிரிடுறாங்களா, அது என்ன மாதிரியான விவசாயம்னா தேயிலை போன்ற ஒரு விவசாயம், அது இப்படி இருக்கும். மலைப்பகுதினா இப்படி இருக்கும், இப்படி சரிஞ்சுக்கின்னு வரும் பொழுது அந்த வீடுலாம் என்ன ஆகும், அஸ்திபாரமே ஆட்டம் கொண்டுருமே. அப்போ அந்த பையன் மட்டும் இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நான் எங்களை பார்த்துருக்கவே முடியாது, எங்கள் பையனால்தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்,
பையன் எங்கே கூட்டின்னு போனானா, மலை மேலே கூட்டின்னு போனானா பையன். இதன் வழியாக நானும் அதுதான் பார்க்குறேன். என் இயேசு கிறிஸ்து கூட பிதாவின் குமார் நம்மளை எங்கே கூட்டின்னு போகிறாரு, மலை மேலே அவர் போனார். தன்னுடைய குமாரன் எங்கே போனார், மலை மேலே போய் அந்த சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த சிலுவை மரத்தை பிடிச்சிக்கோ. ரொம்ப மழை வரும்போது மரத்தை பிடிச்சின்னு தப்பிச்சு போகிறது போல் நம்மெல்லாம் என்ன மரத்தை பிடிச்சிக்கணும், சிலுவை மரத்தை பிடிச்சிக்கணும். அதுங்க சிலுவை மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுக்காதீங்க, அதை சொல்ல வரல நான். அவருடைய வார்த்தை சிலுவை மரத்தை நம்ம பிடிச்சிக்கும் பொழுது கர்த்தருடைய இரண்டாம் வருகைன்னு ஒன்று இருக்குது, ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. அந்த வருகையில் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதாவது நம்ம இருப்போம், நம்ம வீடு இருக்கும், நம்ம கார் இருக்கும், நம்ம பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எல்லாரையும் ஏசு பண்ண பண்ணுவார், எடுத்துக்கொள்வார். இதை கேட்கறதுக்கு நம்மளால் இமேஜினேஷனே பண்ண முடியல, இமேஜினே பண்ண முடியல. என்னது எல்லாமே இருக்கும், நம்ம எப்படி இருக்க மாட்டோம். அதாவது நமக்கு மரணமே இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வயசானவங்களுக்கு மரணம் வரும், மரணித்தாலும் அவங்க அந்த ஆத்துமா கர்த்தர்கிட்ட போகும். கர்த்தருடைய வருகைக்குள்ளாக நம்ம உயிரோடு இருப்போமானால் கர்த்தருடைய ரகசிய வருகையில் அவங்க எடுத்துக்கொள்வார். எதுக்காகனா பூமி ஃபுல்லாக அக்னியில் அழியும். பூமி ஃபுல்லாக அக்னியில் அழியும் போது அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒருவர் கூட இங்கே கைவிடப்பட்டங்களாம் நிற்க மாட்டோம். நீங்கள் வந்ததால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் கைவிடப்பட்டங்களாம் நிற்க மாட்டாங்க. யாரெல்லாம் உபவாசம் இருந்து தேசத்திற்காக குடும்பத்துக்காக கதறாங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன், எழுதியிருக்கு பாருங்களேன். சங்கீதம் 2 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. சங்கீதம் 2 அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்கள். சங்கீதம் 2 அதிகாரத்தில் 10, 11, 12. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அதாவது எப்படி சேவிக்க சொல்கிறாரு, பயத்துடன் சேவிக்கணுமா, களி கூறுறது கூட நடுக்கத்துடன் களி கூறு அப்படின்றார். ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பச்சி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. என்னடா தேவன் நல்லவர்னு பார்த்தா, இயேசுப்பா ரொம்ப நல்லவர் பார்த்தா ரொம்ப கோபமாக இருக்கிறாரே, அப்படி கிடையாது. ஒரு கோர்ட்டில் நீதிபதி இருக்கிறார் இல்லையா, கோர்ட்டில் நீதிபதி இருக்கிறாரு. ஒரு பொண்ணை ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு வழங்குவார். இதை மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, இதை மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஆயுள் முழுதும் இந்த தண்டனை சொல்லி தீர்ப்பு எழுதுவாங்க. இதனால் அந்த நீதிபதி யார், ஜட்ஜு யார், ரொம்ப அயோக்கியக்காரனா, அந்த நீதிபதினா அட்டூழியம் பண்ணுறோன்னா, கிடையாது. அவர் வேலையை அவர் செய்கிறாரு, கரெக்டுங்களா. தீர்ப்பு எழுதுறாருன்னா தப்பு வந்து இருக்குது, தப்பு இருக்கிறதால தான் இந்த தீர்ப்பு வழங்குறாரு. தப்பு இல்லை என்ன பண்ணிருப்பாரப்பா, நீ நிரபராதி வீட்டுக்கு போகமாட்டப்பா சொல்ல மாட்டாரா. அப்போது நம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார், கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நம்ம கையில் தான் இருக்குது. ஒழுங்காக இருந்தால் கிருபை, ஒழுங்காக இல்லைன்னா ஜட்ஜு, கரெக்டுங்களா. இல்லை பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க, தப்பு பண்ணாங்கன்னா பெரம்பு தான், அதுக்கு நம்ம கெட்டவங்க ஆகிட முடியுமா, அம்மா அவங்கள கொலை பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. திருந்தி வாழணும், நல் வழியில் நடக்கணுன்றதுக்காக தானே. தேவன் யாரை சிச்சிப்பார், தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களை தான் சிச்சிப்பார். ஊரில் போகிறவங்க வரவங்கள கிடையாது இல்லையா. அதனால் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சூப்பராக வாழணும் தான் ஆண்டவர் போதிச்சுன்னு இருக்கிறாரு. நம்ம அவர் வழியை காத்து நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் என்ன பிரமாணம் நமக்கு வேலை செய்யும், தூக்கு விசை பிரமாணம் வேலை செய்யாதுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் வேலை செய்யும். ஒரு பலவீனம் எனக்கு வந்ததுங்க, இந்த ஒரு வசனத்தை சொல்லி சொல்லி விடுதலையான, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே, நான் விடுதலையான சொல்லி 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 விடுதலை ஆயிட்டேன். மாத்திரை சாப்பிட்டு இல்லை, மருந்து சாப்பிட்டு இல்லை, டாக்டர்கிட்ட போயில்லை, இந்த வசனத்தை சொல்லி சொல்லியே விடுதலையான. கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை இருக்குது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த சாபம் ஏன்டவரை வரணும், இந்த தரித்திரம் ஏன்டவரை வரணும், இந்த குறைவு ஏன்டவரை வரணும், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். உங்களுக்கு நீங்கள் வேணால் உங்களுக்கு டவுட் இதுவாக இருந்தால் எழுதின்னு கூட போங்க, ஒரு பேப்பர் பேனால் இந்த வசனத்தை என்ன பண்ணுங்கள், எழுதின்னு போங்க, சொல்லுங்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் கடந்தது,
எல்லாரும் அந்த கடன் அழிஞ்சு போகிறாங்க. நானும் ஏன் ஆண்டவரே கடன் அழிஞ்சு போனோம்? உங்கள் வார்த்தையை கேட்குறனே, உங்கள் வார்த்தை கீழ்ப்படுகிறனே அப்பா, எனக்கு கிருபை பாராட்டுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆக்கிட்டுரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், வாய் திறந்து சொல்லணும். கரெக்டுங்களா? நமக்கு என்ன தேவையோ எல்லாரும் சொல்லுவாங்க, ஆ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி தான் உனக்கும் பிரச்சனைன்னுவாங்க. ஆ அவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்கக்கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை. இப்போ அவங்களாம் உபவாசம் இருக்கிறாங்களா? நீங்கள் உபவாசம் இருந்து வரீங்கல்ல, நீங்கள் இந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே சொன்னீங்களே, ரோமர் 2 சொன்னீங்களே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆக்கும் சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில் பழிக்கணும். ஆண்டவரே நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக நடக்கும், அது குறைவாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும், எதுவும் நம்மளை சேதப்படுத்த கண்டிப்பாக கத்தர் விடவே மாட்டார். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போனீங்கன்னா அது ஆண்டவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு பணமே இருக்காது அக்கௌண்ட்டில், அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, யார்ட்டையாவது 5 ரூபாய் கடன் வாங்கிக்கலாம், 1000 ரூபாய் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? உங்கள் அப்பா பெரிய பணக்காரர், உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாரு. அப்புறம் என் பிள்ளை கடன் வாங்கினிருந்தா அப்புறம் அதாவது அசிங்கம் தானே? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர், தங்க சிங்காசனத்திலேயே வச்சுருக்கீங்கன்னு அந்த அம்மா சொல்லுது, அந்த சர்ச்சில் அம்மா சொல்லுது தங்க சிங்காசனத்தில் வச்சுருக்கீங்கன்னு. அப்போ நான் ஏன் ஆண்டவரே 500,000 கடன் வாங்கிட்டுருக்கணும்? என் அக்கௌண்ட்டை நிரப்புங்கப்பா, வீடை கட்டணும்ப்பா, இஎம்ஐலாம் கட்டி முடிக்கணும்ப்பா, காரை வாங்கணும்ப்பா, ஆஸ்தியும் செல்வம் பெருகணும்ப்பா சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கத்தர் செய்வார். அந்நிய கண்கள், நம் சொந்த கண்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிசயங்களை பார்க்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த உபவாச ஜெப செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்யணும் ராஜா. பாவ மரண பிரமாணம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காமல் போகணும் ஆண்டவரே. தகப்பனே உலகம் ஆண்டவரே, இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் இந்நாள் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றாலும் சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா ஆசீர்வாதங்கள் தாங்கும்படி செய்யுங்கப்பா. நீதிமான்களுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்ன தகப்பனப்பா, நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவிக்கட்டும் ஆண்டவரே. முழு உள்ளத்துடன், முழு ஆத்துமாவுடன், முழு சிந்தையுடன் உமை துதிக்கிற, உமை தேடுகிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க ராஜா. ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்று அனுபவிக்கட்டும் பா. தகப்பனே உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் சீமானை போல, சீமாட்டியை போல வாழச் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.